சமுத்திர சேது திட்டத்தில் இந்திய கடற்படையினரின் பங்களிப்பு பாராட்டிற்குரியது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாடு 2020 புதுதில்லியில் இன்று அமைச்சர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் கடற்படையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த கமாண்டர்கள் பங்கேற்கின்றனர். தொடக்க நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் கடற்படையினரின் சேவையும் புதிய கண்டுபிடிப்புகளும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்தார். இந்த முக்கிய மாநாட்டில் கடற்படை தளபதி, துணை தளபதிகள் மற்றும் கமாண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின்போது கடற்படையின் முக்கிய செயல்பாடுகள், பொருட்கள் மற்றும் தளவாடங்கள், மனித ஆற்றல் பயிற்சிகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.